ஹலோ கைஸ், நான் உங்கள் கொரியன் தமிழச்சி. போன எபிசோடில் ஹியூங்கோட லவ் அலாமில் அவரை யாரெல்லாம் லவ் பண்ணுவாங்கிற லிஸ்ட்லேருந்து ஜோஜோட நேம் மறைகிற மாதிரியும் சுனுவோ ஜோஜோவை கிஸ் பண்ணுற மாதிரியும் முடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வாங்க அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சுனுவோ ஜோஜோவை கிஸ் பண்ணிட்டு, பாரு இப்போ கூட நீ என்னை லைக் பண்ணிட்டு தான் இருக்க, உன் கண்ணு போய் சொல்லலை, அப்பையும் உன்னோட கண்ணு இப்படி தான் இருந்துச்சு, நீ எனக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற வரைக்கும் என்னாலையும் உன்னை விட்டு போக முடியாதுன்னு சொல்கிறாரு. கரெக்டாக அப்போ மழை வந்துடுது. சுனுவோ மலையில் நினைஞ்சிட்டே நிற்கிறான். ஜோஜோ காலேஜுக்குள்ளே போயிட்டு இதெல்லாம் நினச்சி ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறா. அப்போது அவளுக்கு மெசேஜ் வருது ஹியூ கிட்டேருந்து, இந்த மாதிரி திடீர்னு மழை வந்துட்டு நீ கொடை வச்சிருக்கியா, நான் வேணா உன்னை அழைக்க வரட்டுமான்னு. ஜோஜோ, நான் இன்னைக்கு இவங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்ல போகிறேன், ஷீல்டை பற்றி எல்லாத்தையுமே ஹியூ கிட்ட சொல்ல போகிறேன்னு அங்கேருந்து கிளம்பி ஹியூங்கோட கம்பெனிக்கு போகிறான். அப்போது ஹியூ அவனோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரான். ஹீரோயின் நிற்கிறத பார்த்துட்டு அவங்க கொடைக்கிட்ட போயிட்டு, நீ இங்கேப்போ வந்த, இன்னைக்கு ஃபுல்லாக செம வேலை, இன்னைக்கு நியூஸ் அனி பார்த்தீங்கள, அந்த கேஸ்னாலும் சொல்ல வர்றாரு. இவங்க உடனே ஹியூங்க ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு சைடு லபலாம் டெவலப்பராக இப்போ சொல்லிட்டு இருக்க பிரையன் சானுக்கு கால் வருது. இந்த மாதிரி அந்த மர்டர் கேஸ்னால போலீஸ் அந்த ரெக்கார்ட்லாம் கேட்குறாங்க, என்ன பண்ணுறது சார்னு கேட்குறாங்க. இவர் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும்னு சொல்லிடுங்கன்னு சொல்கிறாரு. இல்லை சார், போலீஸ்க்கு ஏற்கனவே எங்கே எந்தோ ஸ்டோர் ஆகிருக்க இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரையன் சான் ஒன்றுமே ரிப்ளை பண்ணாமல் போய் அவரோட கம்ப்யூட்டர்லாம் பார்க்குறாரு. மூணு கம்ப்யூட்டர் இருக்குது. ஒன்றில் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் படுத்திருக்க மாதிரியும், இன்னொன்றில் ஜோஜோவும் யூங்கும் ஹக் பண்ணிட்டு இருக்கதும், இன்னொரு இதில் லவலாம் ஹேட்டர்ஸோட கமெண்ட்ஸும் இருக்குது. அந்த ஹேட்டர்ஸில் யாரோ ஒருத்தங்க லவலாம் டெவலப்பர் வேறங்கேயே இருக்கிறதா கமெண்ட் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு பிரையன் சான் ஜோஜோ அன்னைக்கு நீ லவலாம் டெவலப்பர் இல்லதானு கேட்டதெல்லாம் நினைச்சிட்டே சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஹியூங்கும் ஜோஜோவும் ஜோஜோட வீட்டு வரைக்கும் நடந்து வந்துடுறாங்க. வந்துட்டு ஜோஜோ, நீ கொடை வச்சுல இதை எடுத்துட்டு போ, நான் போறேன்னு சொல்றாங்க. இவரு, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு கொடை இருக்கு, இருந்தாலும் நான் அப்படியே உன் கூட இந்த கொடையிலே வந்தேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாய் சொல்லிட்டு போறாரு. இவங்க ஃபீல்ட பத்தி இன்னைக்கும் இவங்கிட்ட சொல்ல முடியலன்னு சோகமா நிக்கிறாங்க. அப்போ அவங்களோட லவலாம் ரிங் ஆகுது. என்னன்னு நிமிந்து பார்த்தா மறுபடியும் நம்ம ஹியூ ஜோஜோவோட லவலாம ரிங் பண்ண வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. அப்புறம் பாய் சொல்லிட்டு அவரு ஜோஜோட நேம் தன்னோட லவலாம் லிஸ்ட்ல இருந்து மறைஞ்சதை நினைச்சிட்டே வீட்டுக்கு போயிடுறாரு. அப்புறம் ஜோஜோ வீட்டுக்குள்ளே வந்துடுறா. அங்கே அவங்களோட சித்தி என்ன மலையில நினைஞ்சிட்டு உலகமே அழிஞ்சு போன மாதிரி முகத்தை வச்சுட்டு வரேன்னு கேட்குறாங்க. இவன் ஒன்றுமே சொல்லாமல், குழ்மி இன்னும் வீட்டுக்கு வரலையான்னு கேட்குறா. என்னத்த சொல்ல, அவன் மறுபடியும் லவலாம் டெவலப்பர் ஃபவுண்டிங் டெவலப்பர்னு ஏதோ சொல்லிட்டு தெரியுறா. இந்த வாட்டியாச்சும் உண்மையாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஜோஜோ அதை கேட்டோடனே பேஸ்மெண்ட்டுக்கு போகிறா. அங்கே ஏதாச்சும் கிடைக்குமான்னு இப்படி தேடிட்டே வரா. கம்ப்யூட்டரில் அந்த சேட்டை பார்க்குறா. அந்த மெசேஜ்லாம் பார்த்துட்டு அந்த யூசர் நேமை கிளிக் பண்ணுறா. ஆனால் யூசர் நேம் நாட் அவைலபிள்னு வருது. சரி, ஒன்றுமே கிடைக்கலன்னு இவள் எந்திரிச்சு போகும்போது இவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா யாரோ அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு லிங்க் வந்திருக்கு. அந்த ஆப் என்னத்துக்குன்னா, அவங்க யாரோட லவ்வலாம் ரிங் பண்ண வைக்கணும்னு சூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட லவ்வலாம் ரிங் ஆகும். இன்னொரு சைடு குழ்மி லவ்வலாம் கிளப்புக்குள்ளே எப்படியாச்சும் போகணும்னு தீயாக வேலை செய்கிறா. அவளோட லவ்வலாம ரிங் பண்ண வைக்க அவளை யாரெல்லாம் லைக் பண்ணுவாங்களோ அவங்களோட லிஸ்ட்டை அவங்க எங்கெங்க இருப்பாங்கன்னு மேப்ல பார்த்துட்டு, ஸ்டோர்கிட்ட தான் நிறைய பேர் வர்றதுனால ஸ்டோர்ல அவங்க அம்மாவை போக சொல்லிட்டு அவளே வாலண்டியரா வந்து வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. ஜோஜோ எப்போதும் போல காலேஜுக்கு கிளம்பி ஸ்பீடா போறா. சுனுவோ அன்னைக்கும் அவளை ஃபாலோ பண்ணிட்டே பஸ்லையும் ஏறி உட்காந்துடுறான். அப்போ இவருக்கு தோணுது, ஒருவேளை அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ நான் ஜோஜோவை சீக்கிரமாவே வந்து பார்த்துருந்தா இந்நேரம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருப்போம்ல அப்படின்னு நினச்சிட்டே இவர் ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. ஜோஜோ அவரை பார்த்துட்டு, இன்னும் நீ எவ்வளோ நாளைக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்க போறேன்னு கேட்குறாங்க. சுனுவோ உடனே, ஆக்சிடென்ட் ஆனப்போ நீ எங்கள் அம்மாவை பார்க்க வந்திருந்தியாமே, எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்லாத, சரி விடு, இப்போயாச்சும் எனக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடு, எதுக்காக ஏன்னு நீ எனக்கு கரெக்டாக எனக்கு எக்ஸ்பிளைன் ஆச்சு பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இவங்க அப்பையும் ஒன்றும் சொல்லாமல் அவங்க காலேஜுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டும் இதை பற்றிலாம் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜோஜோவோட காலேஜ் ஃப்ரெண்டு ஒரு பையனோட லவ்வலாம ரிங் பண்ண வச்சால அவங்க ரெண்டு பேரும் டேட் போக ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. கிளாஸில் உட்காந்துட்டும் டைரியில் எழுதிக்கிட்டே விளையாண்டுட்டு இருக்காங்க. குல்மி ஸ்டோரில் வேலை பார்த்துட்டு நிற்கிறா. அப்போது மேப்பில் யாரோ ஒருத்தங்க இவளோட லவ்வலாம ரிங் பண்ண வைக்க போகிறவங்க வரதா காட்டுது. இவளும் நிற்கிறா. ஒரு டெலிவரி பாய் வராரு. ஆனால் இவளோட லவ்வலாம் ரிங் ஆகவே இல்லை. ஏன் ரிங் ஆகலன்னு இவ யோசிச்சுட்டே நிற்கிறா. சரி, நம்மளாக தான் ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு டெலிவரி பாய் கிட்ட போய் க்யூட்டாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறா. ஆனால் அவளோட லவ்வலாம் ரிங் ஆகவே இல்லை. என்னடா இது, லவ்வலாம் ரிங் ஆகவே இல்லைன்னு குல்மி ரொம்பவே கடுப்பாய் யோசிச்சுட்டே நிக்கிறா. ஜோஜோவோட காலேஜுக்கிட்டே சுனுவோ நிக்கிறான். அப்போ அவனுக்கு மெசேஜ் வருது, அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ பிரேக்கப் ஆயிட்டல, ஸோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு வேலை பார்க்குற ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி யுக்ஜோ வரவே இல்லை, இது மாதிரி அவங்க பண்ணதே இல்லை, ரெண்டு நாளாக நாங்கள் அவங்கள ரீச் பண்ண வர முடியலை, காலும் பண்ணாலும் எடுக்க மாட்டுறாங்க, எதுக்குமே ரிப்ளை இல்லைன்னு சொல்கிறாங்க. இவர் உடனே அவள் எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பெல் அடித்தா எடுக்கவே இல்லை. சரின்னு அவர் வெளியில்
வெளியில வரும்போது அவரோட லவ்வலாம் ரிங் ஆகுது. பார்த்தா இவங்க அப்பதான் லிப்ட்ல இருந்து இறங்கி வராங்க. வந்துட்டு நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. நீ எங்க போன, ஏன் கால் பண்ணாலும் எடுக்கவே இல்லைன்னு கேக்குறாங்க. அப்போ அவளோட லவ்வலாம் ரிங் ஆகுது. பார்த்தா ஒரு பையன் எங்க கார்ல வரான். இவ யாருன்னு சுனுவோ கேக்குறான். இவ என்னோட லவ்வலாம ரிங் பண்ண வைக்கிற ஒருத்தங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கூட போயிடுறா. போயிட்டு டேட்டிங்லாம் போறா. போனாலும் அவளுக்கு ஒரு சுனுவோ நினைப்பு தான். அப்போ அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா சுனுவோ அன்னைக்கு ஜோஜோவோட காலேஜுக்கு போய் பேசினால அந்த வீடியோ தான். அது எங்கே பார்த்தாலுமே வைரல் ஆயிருது. காலேஜில் எல்லாருமே அவளை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க இப்படி அப்படின்ட்டு. தப்பு தப்பா இவ அங்கேருந்து எந்திரிச்சு ஓடிடுறா. ஹியூங்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஜோஜோவை தேடிட்டு அவளோட காலேஜ் கேம்பஸுக்கு வரான். கரெக்டாக ஜோஜோவும் அப்போ தான் அங்கேருந்து போகிறான். ஹியூங் அங்கே வந்தோடனே ஜோஜோவுக்கு கால் பண்ணுறான். ஆனால் காலை அவள் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு அவள் ஃபோனை மறந்து வச்சுட்டு போயிட்டான்னு சொல்கிறான். அதோட ஹியூங் அவளை எல்லா இடத்துலையுமே தேடிட்டு ஸ்டோருக்கு போகிறான். ஸ்டோருக்கு போனோன்னா ஸ்டோர்லையும் இல்லை. குல்மீட்டா இந்த மாதிரி அவள் வந்தா எனக்கு கால் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு வெளியில போறான். சுனுவோவும் ஜோஜோவை தேடிட்டு அங்கே வந்திருப்பான். அப்போ இவங்க ரெண்டுக்குமே கை தகராறு வந்துருது. ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தரை பஞ்ச் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ஏன் ஒன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கிற, ஜோஜோ எப்படி ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கவே இல்லைன்னு ஹியூங் சொல்றான். சுனுவோ உடனே நீ மட்டும் என்ன, உன்னோட ஃபீலிங்ஸை மட்டும் தான் நினைக்கிறேன்னு ரெண்டு பேருமே ஆர்கியூ பண்ணிட்டு சரின்னு ஹியூங் அவனோட வீட்டுக்கு கிளம்பி போறான். பார்த்தா ஜோஜோ அங்கதான் உட்காந்துருக்கா. இவன் போயிட்டு ஜோஜோ நீ எங்க போன, நான் ஃபுல் டே உன்னை தேடிட்டே இருந்தேன் தெரியுமான்னு சொல்றா. இவ அழுந்துட்டே சாரி கேக்குறா. இவன் அதெல்லாம் பரவாயில்ல, நீ ஓகே தானன்னு கேக்குறா. இவ நீ எதுக்கு இப்படி இருக்க, உனக்கு கோவம் வந்தா காட்டு, இப்படி இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே சொல்றா. ஓகே இனிமே நான் அப்படியே பண்றேன்னு அவங்கள ஹக் பண்ணிட்டு ஆதல் சொல்றாரு இவரு. அப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டு இவர் கணத்துல அடிபட்டதுக்கு மருந்து போட்டுட்டு பேசிட்டு இவளும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறா. அங்க பார்த்தா சுனுவோ இன்னமும் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். குல்மி அவனை பார்த்துட்டு இந்த ஜோஜோக்கு எவ்வளவு லக்கு, ரெண்டு பசங்க அவ ஒண்ணுமே செய்யலனாலும் இவன் பின்னாடியே சுத்துறாங்க. எனக்கு பாரு, ஒரு ஹார்ட் ரிங் ஆகிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஆனா இதை தானே எங்க அம்மாவும் 20 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க பாவம் அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவளோட ஸ்டோருக்குள்ள போறா. அந்த டெலிவரி பாய் காலையில வந்தால அவன் அப்போ வரான். இவ புலம்பிக்கிட்டே இன்னைக்கு ஒரு நாள் பண்றதுக்கே எனக்கு முடியல, உண்மையிலே இவங்க எல்லாம் ஆசம் அப்படின்னு சொல்றான். இவர் அதை கேட்டுட்டே சிரிச்சுட்டு போறாரு. அப்போ கரெக்டா குல்மியோட லவ் எல்லாம் ரிங் ஆகுது. எப்போ இப்ப மட்டும் இப்படி ரிங் ஆச்சுன்னு செம குசியாயிடுறா. அப்புறம் ஜோஜோ அங்க வந்துட்டு இருக்கா. சுனுவை பார்த்துட்டு நீங்க என்ன பண்றேன்னு கேக்குறா. சாரி நான் கரெக்டா யோசிக்கல, என்னாலதான் உனக்கு இவ்வளவு ப்ராப்ளம், சாரின்னு இவர் சொல்றாரு. ஜோஜோ உடனே சொல்ல ஆரம்பிச்சிடுறா. இந்த மாதிரி அன்னைக்கு நீ என் ஸ்கூலுக்கு வந்தப்பையும் எனக்கு மைண்ட் ஃபுல்லா ஹியூங் மட்டும்தான் இருந்தான். இப்போ இந்த வீடியோ வைரல் ஆனப்போ இதுவே நான் பழைய ஜோஜோவா இருந்திருந்தா இந்நேரம் ஓடி இருப்பேன். ஆனா ஹியூங் கிட்ட போகணும்னு தோணுச்சு, ஹியூங் கிட்ட தான் நான் போனேன். அப்போ நீயே சொல்லு, நான் யாரை லைக் பண்றேன், யாரை விரும்புறேன், இது லவ்வெல்லாம் இல்ல, என்னோட ஃபீலிங்ஸ், என்னோட ட்ரூ ஃபீல், நான் இப்படிதான் ஃபீல் பண்றேன்னு சொல்லி இவ கேக்குற. ஒண்ணுமே சொல்ல முடியாம ரொம்பவே மனசு பிரேக் ஆகி கண் கலங்கி நிக்கிறாரு. அப்புறம் ஜோஜோ வீட்டுக்குள்ள வரா. குல்மி தூக்க கலக்கத்திலே உனக்கு இந்த மாதிரி ஏதோ போட்டோஸ் எல்லாம் மெயில் வந்திருக்குன்னு சொல்றான். இவங்க போய் அந்த போட்டோ பிரிச்சு பாக்குறாங்க. அதுல ஜோஜோ ஹியூங்கோட வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்க இருந்த கேமரா வச்சு இவங்க ரெண்டு பேரும் எடுத்த போட்டோஸ் தான் அது. அதை பார்த்தோன்னே அவளுக்கு இதுல இருந்தே தெரியுதே நான் யார லைக் பண்றேன்னு உண்மையா அப்படின்னு நினைச்சிட்டு ஹியூங்க்கு மெசேஜ் பண்றா. இந்த மாதிரி ஒரு நிமிஷம் மட்டும் வான்னு சொல்லிட்டு இவளும் ஓடுறா. அவனும் சைக்கிள் எடுத்துட்டு ஸ்பீடா அங்க வந்துடுறான். ஒரு பிரிட்ஜ்ல ஒவ்வொரு முனையிலும் ரெண்டு பேர் வராங்க. இவ ஹியூங் அங்கே நில்லுன்னு சொல்லிட்டு தன்னோட லவ்வலாம் ஆப் ஆன் பண்ணிட்டு ஹியூங்கோட 10 மீட்டர் ரேடியஸ்குள்ள நடந்து வரா. அப்போ ஹியூங்கோட லவ்வலாம் ரிங் ஆகுது. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜோஜோ ஹியூங்கோட லவ்வலாம ரிங் பண்ண வச்சது. ஹியூங்குக்கு செம ஹாப்பி ஆயிடுது, சொல்ல வார்த்தையே இல்லாதுங்கிற அளவுக்கு. ரெண்டு பேருமே அப்படியே ஒருத்தவரத்த பேச பார்த்துட்டு சிரிச்சுட்டு நிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. ஜோஜோ இப்போ லவ்வலாமோட ஹெல்ப் இல்லாமலே தான் யார உண்மையவே லைக் பண்றேன்னு கண்டுபிடிச்சிட்டாலா? லவ்வலாம்ல இவளோட ஷீல்டை எடுத்துட்டா ஹியூங்கோட லவ்வலாம் தான் ரிங் ஆகுமா? அப்போ சுனுவோட நிலைமை, ஹியூங்கும் ஜோஜோவும் தான் ஒண்ணு சேர போறாங்களா? எல்லாத்துக்குமே ஆன்சர் நம்மளுக்கு அடுத்த எபிசோட கிடைச்சிடும். சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம் காய்ஸ். நன்றி, வணக்கம், சரங்கேயோ.